வணக்கம் பிரியுமான சகோதர சகோதரிகளே பொதுக்காலத்தின் பனிரெண்டாவது வாரத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் சக்தியாய் விளங்கி இன்று நம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் எல்லா புயல்களையும் அடக்குகிறார் அமைதிப்படுத்துகிறார் அமெரிக்காவில் கடந்த வாரம் எல்லா பக்கத்துலேயும் ஒரு புயல் ஒரு பக்கம் புயல் காற்று ஒரு பக்கம் தீ ஒரு பக்கம் இந்த வெப்ப சூழ்நிலை அதிகமாகி கொண்டிருக்கக்கூடியது ஒரு பக்கம் மழை ஒரு பக்கம் வெள்ளம் என்று மக்களை இந்த புயல் சுழற்றி அடித்து கொண்டிருந்தது ஃப்ரீமான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய நேரங்கள் இந்த புயல் காற்று நம்மை சுற்றி வளைத்து கொண்டு சூறையாடி சென்று விடுகிறது முதல் வாசகம் யோபு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆண்டவர் எதிலிருந்து பதில் சொல்கிறார்னா சூறாவளியினின்று நின்று யோவுக்கு அருளிய பதில் ஆக அவர் வந்து அந்த சூறாவளிக்குள்ளேயே இருக்கிறார் நம்மை சுற்றி சூழ்ந்து கொள்ளக்கூடிய அந்த புயல் காற்றுக்குள் இருக்கிறார் எதிர்ப்புக்குள் இருக்கிறார் நின்று கடல் உடைப்படுத்து ஓடிய பொழுது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார் அந்த கடல் உடைந்து போகக்கூடிய அந்த தன்மை நம்ம இந்த சுனாமி வந்துச்சு பார்த்திங்களா கடலுக்குள்ளேருந்து தண்ணீர் பொங்கி பூமிக்குள் வருகின்ற பொழுது அதை கதவு போட்டு அடைத்தவர் யார் அதைத்தான் கேட்குறார் மேகத்தை அதற்கு மேலையாட் மேலாடையாக்கி காரிருளை பொதி துணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாளையும் பொருத்தி இதுவரை வருவாய் இதற்கு மேல் அல்ல உன் இறப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் ஏம்புகிற போது எங்கே இருந்தாய் இந்த கேள்விக்கெல்லாம் ஆண்டவர் கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு முப்பத்தெட்டு அதிகாரத்தில் பாடு இருக்குது பார்த்திங்களா பெரிய செல்வந்தர் கடவுளுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு புண்ணியம் ஆனால் ஆண்டவருடைய அழகையால் சோதிக்கப்பட்டு பிள்ளைகளை இழந்து சொத்தை இழந்து மிருகங்களை இழந்து தன்னுடைய உடல் சுகத்தை இழந்து எல்லா தோல் நோயையும் பற்றிக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவர் கதறி அழுகின்ற பொழுது ஏன் இந்த நீதிமான்களெல்லாம் இப்படி துன்புற வேண்டும் அநியாயம் செய்கின்றவர்களெல்லாம் நலமுடன் வாழ்கிறார்களே என்று அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவர்கள் சொல்ல நான் இந்த கடலை படைக்கும் பொழுது எங்கிருந்தாய் இந்த மயிலுக்கு அழகை கொடுக்கின்ற பொழுது நீ எங்கிருந்தாய் ஆக கேள்விக்கு கேள்விதான் தான் அங்கே நடக்குதே ஒளியே அந்த கேள்விக்கு கடைசி வரைக்கும் பதில் கிடைச்சதா தெரியல ஆனால் ஒரே ஒரு பதில் இந்த சூறாவளியால் சுற்றி சூழப்பட்ட யோபு உடல் சுகம் பெற்று இழந்த பிள்ளைகளை பெற்று நிலங்களைப் பெற்று அவருடைய மிருகங்களைப் பெற்று வாழ்கிறார் ஆகையினால் சூறாவளி தான் வாழ்க்கையாக அமையப்போகிறது கிடையாது அது ஒரு நாள் அடங்கும் அதை அடக்குகிறவர் ஏசு கிறிஸ்து ஆகையினால் பிரியமான சகோதர சகோதரிகளே ரெண்டாவது வாசகம் ரெண்டு கொருந்தியரு கழுதிய திருமுகம் இந்த பவுலடிகளார் படாத பாடா அவரை சுற்றாத சூறாவளி காற்றா அவரை தீண்டாத இந்த புயல் காற்றா அவர் பட்ட பாடு அந்த யூதர்கள் மத்தியிலும் புறையினத்தார் மத்தியிலும் எத்தனை பேர் அவரை எதிர்த்து சாகடித்து கல்லால் அடித்து கடைசியில் கொலையும் செய்தார்கள் பிரிமான சகோதர சகோதரிகளே அதையெல்லாம் முறியடிக்க அந்த கடலை அடக்கி ஆண்டவர் மீது அவர் அசையாத நம்பிக்கை வைத்திருந்தார் அந்த கடலை மிதித்து நடந்தவர் கடலை இறையாதே சும்மா என்று சொல்லியவர் அமைதி என்று சொன்னவர் அவரோடு இறந்த காரணத்தினால் அவரோடு பிரயாணித்த காரணத்தினால் அவரால் இந்த எல்லாம் சூறாவளி காற்றுகளை எல்லாம் புயல் காற்றுகளை எல்லாம் சந்திக்க முடிந்தது ஆகையினால் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பாடலும் நமக்கு இந்த புயல் காற்று வாழ்க்கையை சுற்றி சூரடிக்கின்ற இந்த புயல் காற்றை பற்றி தான் பேசுகிறது நம்ம நற்செய்திக்கு வருவோம் இந்த நற்செய்தியில் இந்த ஒத்தமைந்த நற்செய்திகள் அனைத்திலுமே இந்த பகுதி காணப்படுகிறது ஒரு பகுதியில் ஆண்டவர் தூங்கி கொண்டிருந்தார் ஒரு பகுதியில் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தார் ஒரு பகுதியில் தலையணை வைத்து தூங்கி கொண்டிருந்தார் ஆகையினால் நம்ம துன்பப்படுகின்ற பொழுது கஷ்டப்படுகின்ற பொழுது வேதனைப்படுகின்ற பொழுது வழிப்படுகின்ற பொழுது ஆண்டவர் தூங்கிவிட்டாரா என்று கேட்கக்கூடிய எத்தனையோ விசுவாசிகள் உண்டு எங்கே போயிட்டார் அவருக்கு என்ன வேலை என்னை பார்க்குறதுக்கு பதில் தூங்க போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவர் என்ன செய்கிறாரு பணி செய்கிறாரு பணி செய்துட்டு அக்கறைக்கு சென்று அடுத்த நாள் பணி செய்யணும் அந்த அக்கறைக்கு போகிறதுக்குள்ளே க கடலில் அந்த போட்டில் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்ட்டு தூங்குறாரு அப்படின்னா தான் இறங்கினோடனே அடுத்த ஊரில் வேலையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள் வேறு படகுகளும் அவரோடு இருந்தது அங்கே தான் ஒரு பெரும் புயல் அடித்தது அலைகள் படைகள் மீது தொடர்ந்து மோத அது தண்ணீரால் கொண்டிருந்தது அவரோ பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக்கொண்டு மார்க்க நட்சியில் தான் ஆண்டவர் தலையணை வச்சு தூங்கி கொண்டிருக்கிறார் அவர்கள் போதகரே போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அவர் வெளித்தெழுந்து உடனே இவங்க ஆபத்தை நீக்கணுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடலை என்ன செய்கிறாரு கடிந்து கொள்கிறார் காற்றை கடிந்து கொண்டார் கடலை நோக்கி இறையாதை அமைதியாயிரு என்று சொல்கிறார் காற்று அடங்கிற்று மிகுந்த அமைதி உண்டாயிற்று அதனால் பிரிமான சகோதர சகோதரிகளே பழைய காலத்தில் அந்த திருச்சபையின் தந்தையர்கள் வந்து இந்த திருச்சபையை படகுக்கு ஒப்பு படுத்தி ஓமைப்படுத்தி சொல்வார்கள் அந்த படகு திருச்சுவைக்கு அடையாளமாக இருக்கிறது படகில் இயேசு என்றுமே இருக்கிறார் அவர் அயர்வதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவருடைய பிரசனம் நேற்றும் இன்றும் என்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அவர்களுடைய அந்த லிட்டில் விசுவாசம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அவர்கள் சந்திக்கின்ற அந்த தப்பறை கொள்கைகள் அந்த வேத கலாபனைகள் திருச்செபைக்கு எதிராக வரக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் அன்று எழுந்த அந்த புயல்கள் புயல் காற்று அப்படியே மோதிக்கிட்டே இருக்கு நூ நூற்றாண்டு காலமாக ஒன்றன்பின் ஒன்றாக அது வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் ஒரு சில நேரத்தில் அது அமைதியாகி விடுகிறது ஒரு சில நேரத்தில் அது முட்டி மோதி இந்த திருச்சபை என்ற படகையை அலக்கழிக்கிறது அப்போ அவர் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அவர் அயர்வதுமில்லை உறங்குவதுமில்லை என்று சொல்வதற்காகவும் இயற்கையே நம்மை சூழ்ந்து கொண்டாலும் இயற்கையின் மீதும் அவருக்கு சக்தி வல்லமை உண்டு என்று சொல்வதற்காகவும் இந்த நச்செய்தி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நமக்கு நிறைய நம்முடைய வாழ்க்கையில் புயல் அடித்து தான் இருக்கிறது ஓகே அந்த இந்த புயல் உறவு என்ற நிலையில் நிறைய புயல் காற்று அடித்து உறவுகளெல்லாம் உடைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது பிரிமான சகோதர சகோதரிகளே பொருளாதாரம் பொருளாதாரம் நலிந்து அங்கே புயல் காற்று வீசுகிறது பிறகு என்ன சொல்கிறது ஆன்மீகம் விசுவாசம் கம்மியாகி அங்கும் புயல் காற்று வீசுகிறது உடல் சுகம் நலிந்து அங்கே புயல் காற்று வீசுகிறது நம்முடைய உணர்வுகளெல்லாம் மதிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் புயல் காற்று நம்மை சுற்றி சூழ்ந்து கொள்கிறது ஆகையால் இந்த இந்த புயல் காற்று நம்முடைய வாழ்க்கையிலும் அடித்து கொண்டு தான் இருக்குது அதனால் கப்பலில் போய் அந்த கடலில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த புயல் அடிக்கிறது என்று சொல்ல முடியாது வாழ்க்கையில் இன்னைக்கு பூமியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த புயல் காற்று அடிக்கத்தான் செய்யுது ஆனால் இயேசு கூட இருக்கிறார் கூட வருகிறார் அவர் உடன் இருக்கின்ற பொழுது அவர் எழுந்து இந்த காற்றையும் இந்த 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 கடலையும் கடிந்து கொண்டு இறையாத அமைதியாயிரு என்று கடிந்து கொள்கிறார் அங்கே பேர் அமைதி உண்டாகிறது ஆகியனால் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன விதத்தில் நம்ம இந்த புயலை சந்தித்து கொண்டிருக்கிறோம் புயலை சந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆபத்தில் மாட்டிக்கொண்டோமே கடவுள் தூங்கி தூங்கிவிட்டாரா ஏந்து விட்டாரா என்ற கேள்விகளை எல்லாம் கேட்டு அவரை எள்ளி நகையாடி நம்முடைய அவ விசுவாசத்திலேயே எழுந்து விடுகிறோமா இல்லது ஆண்டவர் இந்த காற்றோடும் புயலோடும் இந்த துன்பத்தோடும் துயரத்தோடும் வலியோடும் பிரிவோடும் என்னுடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம் ஆகியனால் இந்த வாரம் நம்முடைய வாழ்க்கையில் எழுந்த எல்லா புயல் காற்றும் ஓயட்டும் எல்லா புயல் காற்றும் ஓயட்டும் யோபு வாழ்க்கையில் எழுந்த அந்த புயல் காற்று ஓய்ந்தது ஆசீர்வாதம் ரெட்டிப்பாக கிடைத்தது பவுலடிகளார் வாழ்க்கையில் அடிக்கறுக்க எழுந்த அந்த புயல் காற்று ஓய்ந்தது இயேசுவோடு இறந்து உயிர்த்ததனால் இயேசுவோடு பயணித்த அந்த அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலும் அந்த புயல் காற்று ஓய்ந்தது ஆகையினால் உங்கள் வாழ்க்கையில் என்ன புயல் காற்று அடித்து கொண்டிருக்கிறது அதுவும் ஓய் இயேசுவை உங்களுடைய படகில் ஏற்றுங்கள் அவர் உங்களோடு இருக்கின்ற பொழுது எந்த கடலும் காற்றும் உங்களை முட்டவோ மோதவோ அலக்களிக்கவோ முடியாது அவருடைய வல்லமையினாலும் அவருடைய சக்தியினாலும் அவருடைய வார்த்தையினாலும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் எங்களை அதிகம் அன்பு செய்கிற தந்தையே உமது மகன் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதே தைரியத்தை எங்களுக்கு தாரும் எங்களை எதிர்கொள்கின்ற எல்லா எதிர்காற்றையும் புயலையும் நாங்கள் சந்திக்கக்கூடிய வல்லமை தாரும் உமது நங்கூரம் இருக்கின்ற பொழுது அதை நாங்கள் பற்றி பிடித்து கொண்டு வாழ்க்கையை சந்திப்போமாக ஆமேன்